வணக்கம், வெல்கம் டு சுபஸ் கிச்சன். இன்னைக்கு சுபஸ் கிச்சனில் தம் ஆலு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். பேபி பொட்டேட்டோஸ் வச்சு செய்கிற ஒரு ரிச் க்ரீமி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல் கிரேவி தான் தம் ஆலு. ரோட்டி, பராத்தா, நான், புலாவ் எது கூட வேணாலும் சர்வ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் காம்பினேஷன். சின்ன பொட்டேட்டோஸை நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி அதை க்ரீமியான ஆனியன் டொமேட்டோ மிக்சரில் லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா இந்த தம் ஆலு சுட சுட வாசனையோடு தயாராகிடும். இந்த தம் ஆலு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோவோட எண்டில் இந்த தம் ஆலு செய்யறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதை பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தம் ஆலு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு 10-15 பேபி பொட்டேட்டோஸ் நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் குக் பண்ணி எடுத்து அதில் இருக்க தோலை நல்லா பிச்சு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குக்டு பொட்டேட்டோஸில் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு எல்லா சைட்லேயும் ஜென்டலாக ஹோல்ஸ் வந்து போக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் நம்ம வந்து இந்த போக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குக்டு பொட்டேட்டோஸ், அதை வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பொட்டேட்டோஸை நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் ஒரு சின்ன துண்டு சின்னமன், 2 கிளோவ்ஸ், 2 கார்டமம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஆனியன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் நல்லா ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு, இது கூட 1-2 டேபிள்ஸ்பூன் கேஷ்யூ சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டொமேட்டோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. டொமேட்டோஸை நல்லா மஷி ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக மஷி ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ மிக்சரை நல்லா பியூரி மாதிரி அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தம் ஆலுக்கு தேவையான கர்ட் மிக்சர், ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் கர்ட் சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் குமின் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கோரியாண்டர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த தயிர் மிக்சர் நமக்கு தயாராகிடுச்சு, இதையும் தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தம் ஆலுவை ஃபினிஷ் பண்ணணும். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஜீரகத்தை நல்லா வெடிக்க விடுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய, தக்காளி, விழுதை சேர்த்துருங்க. 1/2 கப் தண்ணி விட்டு மிக்சர் ஜாரையும் நல்லா நம்ம ரின்ஸ் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காய தக்காளி மிக்சர் இருக்குல்லையே அரைச்சது, இந்த விழுதை நல்லா மூடி போட்டு 1-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம தயிர் மிக்சரை சேர்த்துருங்க. தயிர் மிக்சரை இந்த வெங்காயம் தக்காளி கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, நான் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம்.
இப்போது நல்லா மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பப்போ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து தம் ஆலு நமக்கு தயாராகிடுச்சு. அடியில் பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை, கிரேவி குக் ஆகிடுச்சு. இதில் 1 tablespoon கசூரி மேத்தி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. பரிமாறத்துக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை சேர்த்து நம்ம பரிமாறிடலாம். தம் ஆலு நமக்கு தயாராகிடுச்சு. டிப்ஸ் டைம். தம் ஆலு இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இந்த தம் ஆலு செய்யறதுக்கு ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டிப், பொட்டேட்டோஸை நம்ம வந்து ஒரு 2 whistles வச்சு பார்பாயில் பண்ணி எடுத்துக்கிறோம். இல்லைனா நீங்கள் ஒரு ஓப்பன் பேன்லேயே கூட நீங்கள் அந்த பொட்டேட்டோஸை தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு 70-80% குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டு அதை நல்லா வந்து பீல் பண்ணி தோலை பீல் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணி போக் பண்ணிக்கோங்க ஹோல்ஸை. இந்த ஃபோர்க் யூஸ் பண்ணி எதுக்காக நம்ம அந்த ஹோல்ஸ் போக் பண்ணுறோம் அப்படின்னா அப்போதான் நமக்கு பொட்டேட்டோஸ் வந்து அந்த கிரேவியில் வந்து லோ ஃப்ளேமில் குக் ஆகும் போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ள டீப்பாக அந்த பொட்டேட்டோக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம அதை ஹோல் போக் பண்ணுறோம். செகண்ட் டிப், இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, கேஷ்யூ எல்லாமே நம்ம வதக்கி அரைச்சிருக்கோம். உங்களுக்கு இன்னுமே க்ரீமியாக தேவைப்படுறதுனா நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து கேஷ்யூஸை நல்லா வெந்நீரில் கொதிக்க விட்டு அதை நீங்கள் தனியாக ஒரு க்ரீம் மிக் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி வச்சு அதை கடைசியாக நீங்கள் சேர்த்தீங்கன்னா அப்படியும் உங்களுக்கு வந்து கிரேவியில் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும். அதே மாதிரி டொமேட்டோஸையும் நம்ம தனியாக வந்து பாயிலிங் வாட்டரில் போட்டு நல்ல தோல் எடுத்துட்டு பியூரியாக பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இந்த கிரேவிக்கு. தேர்ட் டிப், இதில் வந்து நம்ம க்ரீமெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, பட் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நமக்கு தம் ஆலு ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நீங்கள் இறக்கிடலாம். ஃபோர்த் டிப், தம் குக்கிங் எப்பயுமே எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து 2 sides மேலேருந்தும் உங்களுக்கு வரும் ஹீட்டு, கீழேருந்தும் உங்களுக்கு ஈக்குவலாக ஹீட் வரும். அப்படி தான் வந்து ட்ரெடிஷ்னலாக கன்வென்ஷனலாக குக் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் செய்யும் போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணாலே போதும். அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு தோசை கல்லில் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற தம் ஆலு பேனில் ப்ரிப்பேர் ஆகிருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த தோசை கல் மேலே வச்சு நீங்கள் மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி அப்படியும் நீங்கள் வந்து ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணி நீங்கள் தம் ஆலு உங்களுக்கு ரெடி ஆகிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தம் ஆலு செஞ்சு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.